அதிபருக்கு கோபம் வந்துச்சுன்னா சும்மா அலற விடுவார் போல இருக்கே. இந்த பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது அவருக்கு ஏன் அவ்வளவு புசு புசுன்னு இருக்குன்னு தெரியல நமக்கு. இல்லை எனக்கு புரியல, சமூக நல திட்டத்திற்கும் பிச்சை போடுறதுக்கும் வித்தியாசம் தெரியல. நீங்கெல்லாம் தமிழ் சமூகத்தை ஆள போறேன்னு வாய் கிழிய பேசுறதுக்கு என்ன இது இருக்கு? ரைட், தரமான கல்வி எல்லாருக்கும் இலவசமாக கிடைக்க வேண்டும் என்றுதான் 100 ஆண்டுகால போராட்டத்தை தமிழ் சமூகம் செஞ்சிட்டு இருக்கு. ஒரே நாள் ராத்திரியில ஜீ பொம்மை போட்டு கொண்டு வர்றது இல்ல மாற்றம், சமூக மாற்றம். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும். சின்ன சின்ன விஷயத்துக்கும் போய் அம்மா அப்பாட்ட கையேந்தி நிக்கிறதாங்க பிச்சை. கையில இருக்கிற ஒரு காசை வச்சு அரசு கொடுக்கறது பிச்சை கிடையாது, அது உரிமை, அரசு செஞ்சாகணும். பெண் குழந்தைகளுடைய கல்வியை கேவலப்படுத்திட்டு உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க. நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். பெண் குழந்தைகளுக்கு லேப்டாப்பும் சைக்கிளும் உங்க சித்தப்பா ஆட்சியில கொடுக்கலையே, உங்களுக்கு நேர்மை இருந்திருந்தா அதை தட்டி கேட்டிருப்பீங்கல்ல, மூடிட்டு உட்கார்ந்துருந்தீங்க. அதிபருக்கு கோபம் வந்துச்சுன்னா சும்மா அலற விடுவார் போல இருக்கே. ஆனா அதிபரே இங்க அலறி இருக்கிறாருன்னா பாத்துக்கங்களே. சீமான் அவர்கள் பேசுவதற்கு முன்னுக்கு பின்னும் முரணாக பேசுவார் நமக்கு நல்லா தெரியும். சீமான் அவர்கள் அறிவியல் பூர்வமாக ஒன்றை அணுக மாட்டார் நமக்கு நல்லா தெரியும். கதைகளை நல்ல கட்டவழ்த்து விடுவார் அது நமக்கு நல்லா தெரியும். நாம பல நேரம் அவரை கேலி பண்ணிருக்கிறோம், அவரை பேசி இருக்கிறோம், எல்லாம் பண்ணிருக்கிறோம். இந்த பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது அவருக்கு ஏன் அவ்வளவு புசு புசுன்னு இருக்குன்னு தெரியல நமக்கு. ஏன் அப்படி கேக்குறேன் அப்படின்னா, அவ்வளோ பேசுறாரு, எங்க அப்பா அம்மாவுக்கு சோறு இல்லை, எங்க அப்பா அம்மா வேலை பார்க்கல, எங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, அதனால எனக்கு 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் கேட்குறேன், அப்பா அம்மாவுக்கு சோறு இல்லை, அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய கையேந்துச்சிங்களா? ஆ இல்லை எனக்கு புரியல, சமூக நல திட்டத்திற்கும் பிச்சை போடுறதுக்கும் வித்தியாசம் தெரியல. நீங்கெல்லாம் தமிழ் சமூகத்தை ஆள போறேன்னு வாய் கிழிய பேசுறதுக்கு என்ன இது இருக்கு? ஆ ஒரு சமூகத்தை எப்படி நேர்படுத்துறது? பள்ளத்தெல்லாம் மேவனுங்க, பள்ளத்தெல்லாம் மேவனும், மேடெல்லாம் இடிக்கணும், மேடை மேடையும் பள்ளத்தையும் சமப்படுத்தணும், அதுதான் வளர்ச்சி. எல்லா தரப்புக்கும் போய் சேர்ற மாதிரி வளர்ச்சி. அதுல அண்ணன் சொல்றாரு, பாரதி கண்ட புதுமை பெண் யார் தெரியுமா? முதல்ல படிக்கணும், வேலைக்கு போகணும், பொருளாதார தன்னிறைவு பெறணும். அந்த பொருளாதார தன்னிறைவு மூலமாக அப்பாவையோ அண்ணனையோ வீட்டுக்காரரையோ சார்ந்து வாழாத ஒரு வாழ்க்கை வாழணும், அதுதான் புதுமை பெண் வாழ்க்கை. அந்த வெங்காயம் தான் எங்களுக்கும் தெரியும்லண்ணா, அதைத்தானே நாங்களும் சொல்றோம். எடுத்தோடனே மேல போய் உட்கார வச்சு பொருளாதார தண்ணீரை எப்படி கொடுப்பீங்க? கல்வியை பெரும்பான்மையான பெண் குழந்தைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன வழி? அதுல ஒரு வழிதான் இது. அப்ப இவளை பள்ளிக்கூடத்தை நோக்கி, கல்லூரியை நோக்கி, உயர்கல்வியை நோக்கி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு படிக்க வச்சு, நீ படிமா அப்புறம் எல்லாம் கையில தன்னால வரும்னு படிக்க வச்சு, அதன் மூலமா அவளை பொருளாதார வேலைக்கு போக சொல்லி, பொருளாதார தண்ணீரை வளைய சொல்லி, அதுக்கப்புறம் தான் சுய காலில் நின்று தலை நிமிர்ந்து அவள் யாருக்கும் இது பண்ணாம சமூக நீதிக்கான வாழ்க்கையை அவள் வாழவே முடியும். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம பேசிட்டே போறாரு. நாமளும் வேண்டாம் வேணாம் கடந்து போறோம், பிள்ளைகளை பிச்சை எடுக்க வைக்கிறது இல்ல. பிள்ளைகளுக்கு கல்வி சூழலை இனிமையாக்கி, கற்றல் சூழலை இனிமையாக்கி, அந்த குழந்தைங்களை எப்படியாவது உயர்கல்விக்குள்ள இன்னும் அதிகமான குழந்தைகளை வர வைக்கணும். அதுக்கு சின்ன சின்ன தடங்கள் கூட இருக்கக்கூடாது. அந்த சின்ன சின்ன தடங்களும் அவளுடைய எதிர்காலத்தை கெடுக்க கூடாது. அப்ப அவங்க அப்பா அம்மாவுடைய கஷ்டத்தை கொஞ்சம் பேர் பண்ணிக்கிறது அரசாங்கம். இப்படியே கூட்டிட்டு போய் அவங்களை படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போறதுக்கான அடிப்படை வேலை தான் இந்த வேலை. அது இன்னொரு அண்ணன் கேட்டாரு, நல்ல தரமான கல்வி கொடுக்க வேண்டியது தானேங்க, தரமான கல்வி கொடுங்க. தரமான கல்வி கொடுக்காம நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்றீங்க. ரைட், தரமான கல்வி எல்லாருக்கும் இலவசமாக கிடைக்க வேண்டும் என்றுதான் 100 ஆண்டுகால போராட்டத்தை தமிழ் சமூகம் செஞ்சிட்டு இருக்கு. தரமான கல்வி மற்ற ஸ்டேட்ஸை விட இங்க தரமான கல்வி இருக்கு. அதை இன்னும் தரமாக்குவதற்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெருக்கிறது, கல்வி சூழலை இன்னும் கற்றலுக்கான இனிமையான சூழலாக மாற்றுறது, ஆசிரியர்களுக்கு கூடுதலான பயிற்சி கொடுப்பது, இன்னும் கூடுதலான பாடத்திட்டங்களை அறிவு சார்ந்த முறையில கொண்டு வர்றது, எல்லாருக்குமான ஒரே பாடத்திட்டத்தை அமைப்பது. ஏன்னா இன்டர்நேஷனல்ல படிக்கிறவன் ஒன்று படிப்பான், சிபிஎஸ்இல படிக்கிறவன் ஒன்று படிப்பான், மெட்ரிகுலேஷன்ல ஒன்று படிப்பான், ஸ்டேட் போர்டில் ஒன்று படிப்பான். அதுக்கு தான் சமச்சீர் கல்வின்னு ஒன்று கொண்டு வரும்போது உங்களுக்கு எரியுது. அப்ப எல்லாருக்குமான கற்றல் சூழலை ஒன்று ஒரே மாதிரியாக வடிவமைப்பது உங்களுக்கு கடுப்பா இருக்கு. ஏன்னா பணக்காரை சம்பாதிக்க முடியாது, ஏன்னா நீங்க எல்லாம் காசு வாங்கி தின்னணும்ல, அவன் சம்பாதிக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரே போல கல்வி சூழல் இருந்தா அதனால அவன் கதறான், அவன் கூட சேர்ந்து நீங்க கதறீங்க. அரசு அவ்வளவு விஷயம் எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்தியா முழுவதும் 95% டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்ல, அரசு புள்ளி விவரம் சொல்லுது. அதை சரி பண்ணி ஒவ்வொன்னா கொண்டு வர முடியும். ஒரே நாள் ராத்திரியில ஜி
சமூக மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும். கல்வி சூழலையும் அப்படிதான், களை எடுக்க வேண்டியதை களை எடுக்கணும், கட்டமைக்க வேண்டியதை கட்டமைக்கணும், செய்ய வேண்டியது செய்யணும். அதை நோக்கி ஒரு அரசு போனா உங்களுக்கே எரியுதுன்னு கேக்குறேன். என் குழந்தைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து காலேஜுக்கு வாமா, உன்னுடைய அன்றாட செலவுக்கு இதை பயன்படுத்திக்குமானா? எத்தனை 1000 குழந்தைகளுக்கு பயன்படுறாங்க, எத்தனை 1000 குழந்தைகள் நேரடியா பேட்டி கொடுத்தாங்க, அதெல்லாம் சாணி இப்படி மாதிரி இல்ல. சமூக வலைதளங்கள்ல போய் பாருங்க எத்தனை குழந்தைகள் பேசுறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் போய் அம்மா அப்பாட்ட கையேந்தி நிக்கிறதாங்க பிச்சை. கையில இருக்கிற ஒரு காசை வச்சு அரசு கொடுக்கறது பிச்சை கிடையாது, அது உரிமை, அரசு செஞ்சாகணும். அந்த 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு தேவையான செலவை செலவழிச்சுட்டு கல்விக்கான சூழலை உருவாக்குறது, இதை சேர்த்து வச்சு இன்னொரு கல்விக்கான இன்னொரு முக்கியமான இடத்துல அதை பயன்படுத்துவது, இது இது குறைந்தபட்சம் புரியலன்னா உங்க கூட இருக்கிற குழந்தைங்களெல்லாம் மண்ணாலாம் வச்சிருக்கீங்க, நீங்க பதனை மடமாலாம் வச்சுட்டு இருக்கீங்க உங்களை உங்க இயக்கத்தை அப்புறம் சொல்றீங்க. அப்ப கல்வி சூழலை கற்றல் சூழலை இனிமையாக்குவதும் அதை செழுமையாக்குவதும் எல்லாரும் சேர்ந்து செய்யணும். ஒருத்தர் செய்யும் போது படியை பிடிச்சி இழுத்து விடக்கூடாது, ஏணியை பிடிச்சி இழுத்து விடக்கூடாது, அதுல இருக்கிற நல்லது கெட்டதை பேசணும். சும்மா மொத்தடியா வந்து பிஜேபிக்கு காலவரிடிட்டு RSSக்கு துண்டு போட்டுட்டு இங்க வந்து உட்காந்துட்டு உரிமைக்கிட்டு இருக்க கூடாது. பெண் குழந்தைகளுடைய கல்வியை கேவலப்படுத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க நீங்க. நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், இதை பிச்சன் போடுவை சொல்லுவீங்க, அதை நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். அப்படி பார்த்தா நீங்க சொல்றீங்களே பெண்களுக்கு கொடுங்க, நாங்க 1000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்றோம், உங்களுக்கு நிதிநிலை பற்றாக்குறை, அப்ப 696 கோடி ரூபாய் எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்க. அதுதான் அரசு செய்ய வேண்டிய சமூக நீதி திட்டம். என்கிட்ட காசு இல்ல, என்கிட்ட கடன் இருக்கு, அதனால நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன்னு உங்க சித்தப்ப ஆட்சி மாதிரி எந்த போஸ்டிங்கும் போடாம வச்சுட்டு 1000 ரூபாய் முதியோர் பென்ஷன் கொடுக்காம வச்சுட்டு பெண் குழந்தைகளுக்கு லேப்டாப்பும் சைக்கிளும் உங்க சித்தப்பா ஆட்சியில கொடுக்கலையே, உங்களுக்கு நேர்மை இருந்திருந்தா அதை தட்டி கேட்டிருப்பீங்கல்ல, மூடிட்டு உட்காந்துருந்தீங்க, எப்படி நியாயம்? செய்யறவங்களை பிடிச்சு பல்ல பிடிச்சு பதம் பாக்குறது. 1000 ரூபாய் கொடுக்கல பெண்களுக்கு, 1000 ரூபாய் கொடுக்கல, அது பிச்சையில சேராதா சார்? 1000 ரூபாய் அரசாங்கம் கொடுத்தா பிச்சைனா அது யாரு கொடுத்தாலும் பிச்சை தானே? அதை நீங்க கேட்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அரசு தெளிவா சொல்லிருச்சு இதுக்கான கணக்கெடுப்பு போயிட்டு இருக்கு, தர வேண்டியவர்கள் கண்டிப்பா 1000 ரூபாய் தர்றதுக்கான ஏற்பாடு முடிய போது, அதை அனௌன்ஸ் பண்ண போறாங்க, அது ஒரு பக்கம் நடக்குது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நலிந்து கிடக்கிற ஒரு குழந்தைகளுடைய வாழ்க்கை தூக்கி பிடிக்கிறதான முத வேலை. பெண்கள் இலவச பஸ் பயணம் பண்ணிக்கலாம்னு சொல்றது எதுக்கு? கொஞ்ச நாளைக்கு 1000 ரூபாய் கொடுக்காத வரைக்கும் நீங்க பயணம் பண்ணுங்கப்பா, உங்க தொழிலை பாருங்க, நீங்க வெளியே வாங்க, அப்புறமும் ஒரு 1000 ரூபாய் கொடுப்பேன், அதுவும் உங்களுக்கு உதவியா இருக்கும். இதெல்லாம் பிச்சை லிஸ்ட்ல சேர்ப்பீங்களா மிஸ்டர்? இதெல்லாம் பிச்சைன்றீங்களா? அரசாங்கம் கொடுக்கற எல்லாம் எங்க வரிப்பணத்துல, அதனால பிச்சை நீ இழிவுபடுத்துற வேலை இன்னைக்கோட நிப்பாட்டிக்கங்க. அப்புறம் சொன்னீங்க எனக்கு சிரிப்பா வருது, 4 வார்டு மெம்பரை ஜெயிக்க முடியாத நீங்க ஒரு நாட்டினுடைய மாற்றத்திற்காக நீங்க தானே சொல்றீங்க மிகப்பெரிய அளவில் இந்த நாட்டை திருப்பி போட்டாங்க, ஐயோ அப்பா அந்த நாடு வீணா போச்சுன்னு சொல்றீங்கல்ல, வாயில வட சொல்றீங்கல்ல, அப்படி வட சொல்றதுக்கு மாற்றாதான் இந்தியா முழுதும் ஒரு மாற்றத்தை கட்டாயம் கொண்டு வரணும். இன்னும் ஒரு முறை ஆட்சிக்கு கொண்டு வந்தா அவன் சட்டத்தை மாற்றுவான், அரசியல் சாசன சட்டத்தவே ஒண்ணு இல்லாம தூக்கி எறிஞ்சிருவான், காணாம ஆக்கிடுவான். அரசியல் சாசன சட்டம் இல்லைன்னா நீங்களும் நானும் சமம் என்பதை இந்த இந்தியாவில இல்லாம போகும். அப்ப இந்த அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்கிறதுல நமக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் ஒருங்கிணைக்கிற வேலையை பார்க்க வேண்டும் என்பது அரசியல் அறிவு இருக்கிறவங்களுக்கு தெரியும். அறிவே இல்லாம தெருவில் நின்று கூவிட்டு இருக்கவங்களுக்கு இது தெரியாது. இதுல எந்த லிஸ்ட்ல வர்றீங்க அண்ணன் மிஸ்டர்? அப்ப ரொம்ப தெளிவாக அரசியலை பேச வேண்டிய இடத்துல சும்மா கண்ணாப்புலான்னு கன்றாவியா பேசிக்கிட்டு இதெல்லாம் ஒரு அரசியல்வாதிக்கு நியாயம் கிடையாது. உன்னை விமர்சனம் பண்றதுக்கும் ஒன்றை நிராகரிப்பதுக்கும் வித்தியாசம் இருக்கு. விமர்சனம் என்பது இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்றது, நிராகரிப்பது என்பது நான் பெரிய ஆளு நான் தான் பூராத்தையும் நட்டமா நிக்க வைப்பேன் அப்படின்ற ஒரு கற்பனையில கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு பதனப்படுறது. அந்த வேலை செய்யறது அரசியலுக்கு அநாகரிகம் மட்டும் இல்ல, வரலாற்று பிழையும் கூட. உங்க கையில ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்றதுக்காக பதனை மடம் மாதிரி நீங்க பாடுற பதனையா அவங்க கூட சேர்ந்து கை தட்டணும்னு நினைக்கிறதே அறையவே காட்டுத்தன அரசியல். அப்ப உங்களுக்கு அரசியல் பேச வந்தா இருங்க, இல்லைன்னா தம்பிங்க தான் காசு கொடுக்குறாங்களா வாங்கி தின்னுட்டு பிள்ளை குட்டியை வளர்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? எதுக்காக தேவையில்லாம செய்யறவங்களே முடிச்சு பின்னக்கிழுத்துட்டு இருக்கீங்க? முதல்ல புரிஞ்சுக்கோங்க, தேவையில்லாம இந்த இடையிலையும் உடையிலையும் இங்கிட்டு இங்கிட்ட ஓடிட்டு இருக்கிறத நிப்பாட்டுங்க, அப்புறம் தேவையில்லாம அடிபடுவீங்க.